வணக்கம். சற்றுமுன் வெளியின இன்றைய காலை 7 மணி முக்கிய செய்திகள். 29/7/2022 இன்றைய வெள்ளிக்கிழமை காலை முக்கிய செய்திகள். பிளாஸ்டிக்கை முழுமையாக தடை செய்யும் திட்டம் உள்ளதா? ஹைகோர்ட் கேள்வி. பிளாஸ்டிக்கை முழுமையாக தடை செய்யும் திட்டம் உள்ளதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி பிளாஸ்டிக் உரிமையாளர்கள் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. 5G அலைக்கற்றை இன்று 4வது நாள் ஏலம். அதிவேக இணைய சேவை அளிக்கும் 5G அலைக்கற்றை ஏலம் 4வது நாளாக வெள்ளிக்கிழமை இன்று நடைபெற உள்ளது. பள்ளி இடைவேளையில் மரத்தில் ஏறிய மாணவர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழப்பு. சிவகங்கை மாவட்டத்தில் சற்றுமுன் பரபரப்பு. வடமாநில தொழிலாளி தூக்கு போட்டு தற்கொலை. நாமக்கலில் வடமாநில தொழிலாளி தூக்கு போட்டு தற்கொலை செய்த சம்பவம் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செஸ் ஒலிம்பியன் போட்டியை முன்னிட்டு மத்திய கைலாஷ் மற்றும் மாமல்லபுரம் வரை சுற்றுலா பயணிகளுக்கு இலவச பஸ் அமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். சர்வதேச செஸ் ஒலிம்பியன் போட்டி முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் பயன்பெறும் வகையில் தினந்தோறும் சென்னை மத்திய கைலாஷ் முதல் மாமல்லபுரம் வரை போட்டி நடைபெறும் நாட்கள் வரை 5 பஸ்கள் இலவசமாக விடப்பட்டுள்ளது. கூடலூரில் இருந்து தாலூருக்கு சென்ற அரசு பேருந்து இடையில் 3 இடங்களில் பழுதாகி நின்றதால் பேருந்தில் பயணித்த மாணவ மாணவிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் அவதிக்குள்ளானர். பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமாவாசை முன்னிட்டு நேற்றைய நாட்கள் நடைபெறவுள்ள திருவிழாக்களுக்கு 100 கணக்கான இந்த பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. நன்றி, வணக்கம்.